இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ். புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உடல் பருமன் குறைப்பு சிகிச்சையின் போது உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. புதுச்சேரி டிவி நகரை சேர்ந்த செல்வநாதன் என்பவரது மகன் ஹேமச்சந்திரன். 26 வயதான இவர் BSc தகவல் தொழில்நுட்பம் பயின்று கம்ப்யூட்டர் டிசைனராக பணிபுரிந்து வந்துள்ளார். இளம் வயது முதலே உடல் பருமன் கொண்டவர்களாகவே இரட்டை சகோதரர்களான இவரும் இவரது சகோதரரும் இருந்து வந்துள்ளனர். இவரது சகோதரர் சித்தா பார்மசி டிப்ளமோ பயின்று புதுச்சேரி சுகாதாரத்துறையில் சித்தா மருந்தாளுநராக ஆயுஷ் திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து வருகிறார். உடல் பருமனால் அவதிப்பட்டு வந்த ஹேமச்சந்திரன் யூடியூபில் டாக்டர் பெருங்கு என்பவர் உடல் பருமன் குறைப்பு பற்றி வெளியிட்டிருந்த விளம்பர பதிவுகளையும் பேட்டிகளையும் தொடர்ந்து பார்த்து அவரிடம் சிகிச்சை பெறுவதற்கு விரும்பி அவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அவரது ஆசை வார்த்தைகளை நம்பி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள பெற்றோர் மறுப்பு தெரிவித்தும் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு சென்னை குரோம்பேட்டையில் உள்ள ரேலா மருத்துவமனையில் டாக்டர் பெருங்கோவை ஹேமச்சந்திரன் தனது பெற்றோருடன் சென்று நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்றுள்ளனர். அப்போது அவர் இது மிக சாதாரண அறுவை சிகிச்சைதான் என்றும் இதனால் எந்தவித ஆபத்துகளும் பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது என்றும் முதல் நாள் மாலை மருத்துவமனையில் அட்மிட் ஆகி மறுநாள் காலை சிறு அறுவை சிகிச்சை செய்து மதியம் ஓய்வு எடுத்துவிட்டு அன்று இரவோ அல்லது மறுநாள் காலையோ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு சென்று வழக்கமான பணிகளில் ஈடுபடலாம் எனவும் 3 மாதங்களில் படிப்படியாக எடை குறைந்து மிக அழகாக ஒல்லியாகி விடுவார் என்று நம்பிக்கை ஊட்டியதாக கூறப்படுகிறது. மிகப்பெரிய மருத்துவர், மிகப்பெரிய மருத்துவமனை என்ற நம்பிக்கையில் அறுவை சிகிச்சை செய்ய ஒப்புக்கொண்டு எவ்வளவு செலவாகும் என்று அவரிடம் கேட்டுள்ளனர். அவர் இந்த ரேலா மருத்துவமனையில் செய்தால் சுமார் 8 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் தானே பம்மலில் உள்ள டிபி ஜெயின் என்ற மருத்துவமனையில் இதே சிகிச்சையை தனியாக செய்து வருகிறேன் என்றும் அங்கு செய்தால் செலவு குறையும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஹாஸ்பிட்டல்ல 8 லட்சம் ரூபா ஆகும். இதில் வந்து பம்மல்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பிபி ஜெயின் ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் பண்ணுறேன். இதே மருந்து இதே ட்ரீப் நான் அங்கே தான் பண்ணுறேன். அங்கே பண்ணுறேன்னா சொல்லுங்க அப்படின்னாரு. நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 1 வருஷம் கழித்து எனக்கு தெரியாமல் பையனுக்கு அடிக்கடி வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்க, இது ஏன்பா விடுறீங்க, பண்ணா சரியான்னு பண்ணு. அவங்க சொல்ல சொல்ல இவன் எனக்கு டார்ச்சர் கொடுத்துருந்தான். சரின்னு நாங்கள் ஒரு மாதமாக போய் செக்கப்லாம் எடுத்துங்க அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்குறப்ப நீங்கள் பண்ணலாம், அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணிங்க, நாங்கள் வந்து பண்ணுறேன். இதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள ரேலா மருத்துவமனைக்கு சென்ற ஹேமச்சந்திரன் டாக்டர் பெருங்கோவை சந்தித்து அவரது ஆலோசனையின் பெயரில் பல்வேறு பரிசோதனைகளையும் அங்கு மேற்கொண்டுள்ளனர். அப்போதும் கூட டாக்டர் பெருங்கோ இந்த பரிசோதனைகளை வெளியில் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று கூறினாராம். பரிசோதனைகளைத் தொடர்ந்து இதயவியல் மருத்துவர், நுரையீரல் மருத்துவர், சர்க்கரை நோய் மருத்துவர், மயக்கவியல் மருத்துவர் ஆகியோர்களை சந்தித்து ஆலோசனையும் பெற்றுள்ளனர். சர்க்கரை நோய் மருத்துவர் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த சில ஆலோசனைகள் வழங்கியதுடன் சில நாட்கள் தொடர்ந்து நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் உணவு முறையில் சில மாற்றங்களையும் கட்டுப்பாடுகளையும் கூறியுள்ளார். அவரது ஆலோசனைகளை கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் செய்து வந்துள்ளார் ஹேமச்சந்திரன். அப்போது சுகர் அளவை கட்டுப்படுத்த இன்சுலின் ஊசி போட வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஆனால் மருத்துவர் இளங்கோவோ இன்சுலின் வேண்டாம் என்று கூறியுள்ளார். அதனை அடுத்து மீண்டும் மருத்துவரை சென்று அணுகிய போது அவர் April 22 காலை 9 மணிக்கு டிபி ஜெயின் மருத்துவமனையில் ஆபரேஷன் செய்வதை உறுதி செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது ரேலா மருத்துவமனையின் மயக்கவியல் மருத்துவர் ஒப்புதல் அளிக்காதது குறித்து அவரிடம் கேட்டபோது அது ஒன்றும் இல்லை, அங்கு பார்த்து கொள்ளலாம் என்று கூறி மழுப்பியுள்ளார். மருத்துவர் பெருங்கோவின் ஆலோசனை அடிப்படையில் April 21 ஞாயிறு மதியம் ஹேமச்சந்திரன் பம்மலில் உள்ள டிபி ஜெயின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். April 22 8:30 அளவில் ஹேமச்சந்திரனை ஆபரேஷன் தியேட்டருக்குள் மருத்துவமனை ஊழியர்கள் அழைத்து சென்றுள்ளனர். ஆபரேஷன் தியேட்டர் வாயிலில் இருந்த செவிலியர் ஒருவர் 2-3 தாள்களில் கையெழுத்துக்களை அவசர அவசரமாக வாங்கியதாகவும் அதை படித்து பார்க்க கூட அவகாசம் அளிக்கவில்லை எனவும் கூறியுள்ளார் ஹேமச்சந்திரனின் தந்தை.
ஆபரேஷன் தியேட்டரில் மயக்க மருந்து டாக்டர் யாரும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. அப்போது ஆபரேஷன் தியேட்டருக்குள் சென்ற 10-20 நிமிடத்தில் டாக்டர் பெருங்கோ பதற்றத்துடன் வெளியே ஓடி வந்ததாகவும், அவர் அணிந்திருந்த உடையில் இரத்த கரை படிந்திருந்ததாகவும், இதனை கண்ட ஹேமச்சந்திரனின் தந்தை என்ன ஆச்சு என்று கேட்டதற்கு, ஒன்றுமில்லை, பையன் கொஞ்சம் பயந்து விட்டான், இருதயத்தில் சிறிது அடைப்பு ஏற்பட்டுள்ளது, சரி செய்து விடலாம் என்று கூறிவிட்டு சென்ற மருத்துவர் பின்னர் மீண்டும் சில நிமிடங்களில் வெளியில் வந்து ஹேமச்சந்திரனை ICUக்கு அழைத்து செல்ல வேண்டும், இந்த மருத்துவமனையில் வசதிகள் போதாது, தான் ரேலா மருத்துவமனைக்கு போன் செய்துள்ளேன் என்றும், அங்கிருந்து ஆம்புலன்ஸில் டாக்டர் நர்சுகள் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பதற்றத்துடன் கூறியுள்ளார். ஆனால் மருத்துவ குழுவினர் வந்த பின்பும் சுமார் 45 நிமிடங்கள் கடந்த பின்பே ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து ஹேமச்சந்திரனை வெளியில் கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி ரேலா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதற்குள் சுமார் 45 நிமிடங்கள் கடந்துவிட்டன. நேராக ICUவிற்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சை அளிப்பதாக கூறியுள்ளனர். பின்னர் இரவு ICU டாக்டர்கள் குழுவினர் அழைத்து பேஷண்ட் நிலைமை அபாய கட்டத்தில் உள்ளது என்றும், சில தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும், இதய துடிப்பையும் நுரையீரல் செயல்பாட்டையும் அதிகப்படுத்த ஹெக்மோ கருவி பொருத்தப்பட வேண்டும் எனவும், இதற்கு நாள் ஒன்றுக்கு 3.5 லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும், கூடுதல் கட்டணமாக 1 லட்சம் ரூபாயும் செலவாகும் என்றும் கூறியுள்ளனர். இதனை கேட்ட ஹேமச்சந்திரனின் தந்தை தனது மகன் உயிர் பிழைக்க உடனடியாக ஏதாவது செய்யுங்கள், இந்த நிலைமைக்கு முழு பொறுப்பும் டாக்டர் பெருங்கோதான், எனவே அவர்தான் செலவுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று கூறினாராம். இதே பதட்டமான சூழ்நிலை தொடர பின்னர் மறுநாள் April 23 மதியம் 1 மணி அளவில் ஹேமச்சந்திரனின் பெற்றோரை அழைத்து பேசிய ரேலா மருத்துவமனையின் உயர் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை என கூறியுள்ளனர். உனக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலம்மா, என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உன் பிள்ளைங்க என்ன, அவங்க அழுதாங்க, அதை தவிர வேற பதில அவங்க சொல்லவே இல்லை. அவங்கள பொய் சொல்ல சொன்னார் அந்த ஆள், ஆனா அந்த அம்மா பொய் சொல்லல, என் பிள்ளைய பொய் சொல்லல அவங்க. உன் பிள்ளைங்க நான் என்ன பதில் சொல்றதுமா சொல்லிட்டு அவங்க அழுதாங்க, அதோடு சரி. ஆனா பிரெயின்ல இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு தான் எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா என் பிள்ளைக்கு இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. இந்த 3 நாளா காசுக்காக என் பிள்ளைய இந்த டாக்டருங்க காசு பேய்ங்க, காசுக்காக என் பிள்ளைய 3 நாளா ஐசியூல வச்சு என் பிள்ளைய தலை 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 தலைன்னு மூட்டை கட்டி கொடுத்துக்கிறாங்களே. பின்னர் அன்று மாலை டிபி ஜெயின் மருத்துவமனைக்கு சென்று டிஸ்சார்ஜ் சம்மரி கேட்டபோது தவறான பொய்யான தகவல்கள் கொண்ட ஒரு அறிக்கையை கொடுத்து கையெழுத்து போடுமாறு மருத்துவ நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். இதனால் இவர்கள் நடந்த உண்மையை மறைக்க முயல்கிறார்கள் என்றும், ஏதோ தவறு நடந்துவிட்டது என்பதை உணர்ந்த ஹேமச்சந்திரனின் பெற்றோர் பம்மல் எல்லைக்கு உட்பட்ட சங்கர் நகர் காவல் நிலையத்தில் மருத்துவமனை மீதும் மருத்துவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனர். இதே நேரத்தில் ரேலா மருத்துவமனையில் இருந்து ஹேமச்சந்திரனின் பெற்றோரை தொடர்பு கொண்டு, ஹேமச்சந்திரனின் உடல்நிலை மோசமாகிவிட்டது, கார்டியக் அரெஸ்ட் மீண்டும் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். அதை கேட்டு அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு சென்ற பெற்றோரிடம் சில மணித்துளி நேரத்தில் ஹேமச்சந்திரன் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனால் பதறி துடித்து அழுதுள்ளனர் ஹேமச்சந்திரனின் பெற்றோர். பின்னர் இரவு நேரத்தில் இறந்த உடலை எடுத்து செல்ல முடியாது என்றும், உறவினர்களுடன் கலந்து பேசிய பின்பு செல்கிறோம் எனவும், அதுவரை உடலை பிணவறையில் வைக்க கூறிவிட்டு குரோம்பேட்டை காவல் நிலையத்திலும் சென்று புகார் மனு கொடுத்துள்ளனர். மறுநாள் காலை இறந்த உடலை பெற்றுக்கொள்வதாக கூறியவுடன் ரேலா மருத்துவமனை சுமார் 7.5 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதற்கு 50,000 ரூபாய் ஏற்கனவே முன்பணம் கட்டிவிட்டதாகவும், தங்கள் மகனை இழந்துள்ளோம், இதற்கு முழு பொறுப்பு டாக்டர் பெருங்கோதான், அவர்தான் இங்கு அனுமதித்தார், எனவே அவர்தான் பணம் கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே நிர்வாகத்திடம் சொல்லிவிட்டதாக கூறிவிட்டு, தங்களால் பணம் கட்ட முடியாது என்றும் கூறி அதையே கடிதமாகவும் எழுதி கொடுத்துவிட்டு அவர்கள் உடலை பெற்றுக்கொண்டு புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரிக்கு புறப்பட்ட நேரத்தில் குரோம்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அற்புதம், குற்றப்பிரிவு காவலர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் அங்கு நேரில் வந்து பிரேதம் ஏற்றப்பட்ட ஆம்புலன்ஸ் வண்டியை திரும்ப மருத்துவமனைக்கு வருமாறு கூறியுள்ளனர். மேலும் மேல் நடவடிக்கை எதுவும் வேண்டாம் என்றும் எழுதி கொடுக்குமாறும் நிர்பந்தப்படுத்தியுள்ளனர்.
அவ்வாறு எழுதி தர முடியாது என்று இவர்கள் மறுத்துவிட்டு புதுச்சேரி வந்துள்ளனர். பின்னர் புதுச்சேரியில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட ஹேமச்சந்திரனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த செய்தியை தொலைக்காட்சி மூலம் பார்த்து அறிந்த தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இறந்த ஹேமச்சந்திரனின் பெற்றோரை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறி இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சம்பவம் குறித்த முழு விவரத்தையும் எழுதி தரவும் அவர் கேட்டுள்ளார். இதனையடுத்து சென்னை சென்று அமைச்சரை சந்தித்த ஹேமச்சந்திரனின் தந்தை செல்வநாதன் தனது மகன் மரணத்திற்கு காரணமான மருத்துவமனையையும் மருத்துவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி கண்ணீர் மல்க அந்த மனுவை அமைச்சரிடம் கொடுத்தார். இதையடுத்து சம்பவம் குறித்து விசாரிக்க தமிழக அரசு சார்பில் விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற விபரீத மரணங்கள் நடக்காமல் தடுத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.